சிவகங்கை கோட்டை வேங்கைப்பட்டியில் 3,17,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சமத்துவபுரத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். 12 ஏக்கரில் 100 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. சமத்துவபுரத்தில் ரேஷன் கடை, அங்கன்வாடி, நூலகம், விளையாட்டு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளன. பயனாளிகளுக்கு வீட்டு சாவிகளை ஸ்டாலின் வழங்கினார். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள மகப்பேறு மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவிற்கு 12,00,000 ரூபாய் செலவில 100 படுக்கைகள் கொண்ட புதிய கூடுதல் கட்டிடம் அமைக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் கடைகோடையில் இருக்கக்கூடிய குடிமகனுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய லட்சியம், அரசினுடைய நோக்கம். இந்த நோக்கம் என்பது பேரறிஞர் அண்ணா சொன்ன ஏழையின் சிரிப்பில இறைவனை காண்போம் என்கிற அந்த முழக்கம், அந்த முழக்கத்தை தான் நாம் திட்டங்களின் வாயிலாக செயல்படுத்தி வருகிறோம். இந்த திட்டங்களுக்கெல்லாம் கூட்டாக ஒரு பெயரிட வேண்டும் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல். குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் என்னையும் பாராட்டிய கலைஞர் அவர்களைப் போல திறமையாக ஆட்சி நடத்துகிறேன் என்று ஒப்பிட்டு சொன்னது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக மிக ஒரு பெரிய பாராட்டாக நான் கருதுகிறேன். 5 ஆண்டுகளில் செய்ய வேண்டியதை இந்த ஓராண்டு காலத்தில் செஞ்சிருக்கிறோம். நீங்க நினைக்கலாம் இது ஆரம்ப கட்ட வேகம் அப்படின்னு நினைக்கலாம், எல்லோரும் இப்படித்தான் இருப்பாங்க என்று நீங்க நினைக்க வேண்டாம். எப்போதும் இதே சுறுசுறுப்புடன் இதே வேகத்துடன் தான் நான் இருப்பேன். வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்று வகையில சிவகங்கையில் நகரை தலைமையிடமாக கொண்டு வீரமங்கை வேலுநாச்சியார் பெயரில பெண் காவலர் பயிற்சி கல்லூரி துவங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சார், நியாயமான கோரிக்கை. ஆனால் நான் சென்னைக்கு இந்த இரவு செல்லுகிறேன். நாளையே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி ஆய்வு நடத்தி அதை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.